முருகா முருகா வா முருகா. இன்று வேல்விடுதூது என்ற பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது இடமும் அமயமும் எடுத்து உரைத்தல். இமயமும், அதாவது இடமும் அமயமும் எடுத்துரைத்தல். அந்த முருகப்பெருமான் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த கந்தர் பெருமானுடைய அமரக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தை, அந்த இடமும் அது இருக்கக்கூடிய அமைப்பான அந்த திசைகள் இவைகளெல்லாம் அதுகளெல்லாம் அந்த வேலுக்கு முகமுறையாக எடுத்து வைக்கப்படுகின்றன. வேலை அந்த புலவர் வந்து எடுத்து உரைக்கிறார். புலவராகிய நான் அந்த வேலுக்கு முக உரை எடுத்து உரைக்கின்றேன். என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், கொழும்பு மலை தீவு கொண்டு மேலாகியாளி மத்தியில் ஒரு நாடாய். கொழும்பு மலை, கொழும்பு கொழும்பு அப்படின்னு சொன்னால் இலங்கை, இலங்கையில் மலை, அது ஒரு தீவு. நான்கு புறலால் நான்கு புறங்களிலும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு அந்த இலங்கை. தீவு கொண்டு மேலாகி ஆழி மத்தியில், அந்த கடலினுடைய அந்த மத்தியில் மையமான இடத்தில் ஒரு நாடாக திகழ்கின்றது அந்த இலங்கை நகர். அந்த இலங்கையானது சுற்றி கடலாலும் ஒரு நாடாக அந்த கடலுக்கு மத்தியில் திகழ்கின்றது. தாவும் குரங்கோடு வில்லுடையார் ஏவுதலாததை விபீஷணரிடம் கொடுத்தார். ஒரு காலத்தில், ராமாயண காலத்தில், ராமபிரான் அந்த இலங்கைக்கு பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று ராவணீஸ்வரனை அடித்து வீழ்த்தி வெற்றி கொண்டு ராவணீஸ்வரனுடைய 10 தலைகளையும் அறுத்து அந்த அரக்கர் குலத்தையே அழித்து விட்டு அந்த இலங்கையை அந்த அரக்கர் குலத்தில் தோன்றிய நல்லவரான விபீஷணரிடம் ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தார். கொடுத்து தாவும் குரங்கோடி வில்லுடையார். தாவும் குரங்கு அப்படின்னு சொன்னால் அனுமான், குரங்குகள், சுக்கிரவன், அந்த வானர படைகளோடு சென்று ராமபிரான் அந்த இலங்கையை பிடித்தார், ராவணீஸ்வரனை அழித்தார். அதை பிடித்து அந்த அரக்கர் குலத்தில் தோன்றிய விபீஷணரிடம் கொடுத்தார். குபேரன் முன்பு தந்தார். அந்த இலங்கை ஆரம்ப காலத்தில் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குபேரனுடைய கையில் இருந்தது. குபேரனுடைய அந்த கையில் இருந்த அந்த இலங்கையை ராவணீஸ்வரன் பிடுங்கி கொண்டு அவனை விரட்டி விட்டான். அதான் வந்து முன்பு குபேரன் முன்பு தந்தார். அபிராமி மகன் மாஞ்சூரரையும் மயில் அடக்கிவிட்டாரே. அபிராமி மகன் மாஞ்சூரரையும் மயிலாக்கி விட்டார். அபிராமி மகன் யார் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான். முருகப்பெருமான் அந்த அசுரர்களை எல்லாம் அழித்து விட்டு அந்த அசுரனான பன்மாசூரனை, மாமரமாக இருந்த அந்த பன்மாசூரனை வேளால் எரிந்து இரண்டு பிளவுகளாக ஆக்கி, ஒன்று சேவற்குடியாகவும் ஒன்று மயிலாகவும் ஆக்கி கொண்டார். அந்த அசுரன் தான் முருகப்பெருமானுடைய வாகனமாக மயிலாக இருக்கின்றது. மயிலாக்கி விட்டாரே. தவித்தலாக வேள்வி செய்யும் தாழ் உண்டி முனிவராகி நிற்பவரை. தவித்தலாக, தவிப்பதற்கு வேலையே இல்லை. வேள்வி செய்யும் தாழ் உண்டு முனிவராகி நிற்பவரை. தேள் சுமக்கும் தேள் இதனை நாள் முதலும் கோள் முதலில் சாய்ந்திடாத தாழ் உதித்த வேள்வி செய்யும் வித்தைகளும் ஆய்ந்தெடுக்கும் கிடமான வேங்கை மரம் உண்டு. அந்த அங்கே வந்து ஒரு வேங்கை மரம் இருக்குது. அந்த வேங்கை மரத்தினுடைய வரலாறை சொல்ல வேண்டும் என்றால், முருகப்பெருமான் ஒரு காலத்தில் வள்ளியை மனம் பிடிப்பதற்காக கிழவன் வேடம் அணிந்து, முனிவர் வேடம் அணிந்து காட்டிற்குள் வந்து செல்கிறார். அந்த செல்லும் பிறகு தவித்தலாக வேள்வி செய்யும் தாளின் முனிவராக இருக்கின்ற பொழுது தவநிலைகள் செய்து வேள்விகள் செய்தார். முனிவராகி நிற்பவரை தேள் சுமக்கும் கேள் இதனை. அப்போ முனிவராக தேள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடுமையான விடம் உண்டது. அந்த விடம், தேளுக்கு இன்னொரு பெயர் எது அப்படின்னு சொன்னால் விடம். விடம்னு சொன்னால் விஷம், தேளுக்கு இன்னொரு பெயர். அப்போ நீலகண்டன் யார்? அந்த திருநீலகண்டன் அந்த பார்காடுகளில் கடைக்கு முன்பாக அந்த விஷத்தை எடுத்து உண்டவர் சிவபெருமான். இங்கே வந்து தேள் அப்படின்னு சொன்னால் விடம், விஷம். அந்த விஷம் திருநீலகண்டர், சரியா? திருநீலகண்டர் வேள்வி தேள் சுமக்கும் கேள் இதனை நாள் முழுவதும் அப்படின்னு சொல்லி, முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது சிவபெருமான் தூக்கி தோளில் வைத்து கொண்டார். அந்த பிரணவ மந்திரத்தை காதில் உபதேசம் செய்வதற்காக தூக்கி தோளில் வைத்தார். அந்த இதை சொல்ல வருகிறோம். தேள் சுமக்கும் கேள் இதனை நாள் முழுவதும்
கோள் முதலில் சாய்ந்திடாததாலும் எத்தி வேள்வி செய்யும் வித்தைகளும். முருகப்பெருமான் எதற்கு முனிவராகி வேள்வி செய்தார் என்றால், கோள்கள் இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களில் ஏகப்பட்ட கோள்கள், அதாவது கோடி 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 எண்ணிறந்த கோடி. சிவபாக்கியர் சித்தர் சொன்னது போல இந்த உலகத்தில் அவ்வளவு கோள்கள் வந்து விண்ணில் வந்து நிறைந்திருக்கின்றன. அதில் ஒரு கோள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு கோள்கள். அதல்களெல்லாம் அந்தந்த இடங்களிலே அப்படியே இயங்கி வருவதால், பூமியும் அந்தந்த இடங்களிலே நின்று சுற்றுவதால், இந்த சுற்ற வேண்டும் என்று சாய்ந்தராத கோள்கள் வந்து சாய்ந்திடாத தாளுயர்த்து வேள்வி செய்யும் வித்தைகளும், அதற்காக முருகப்பெருமான் முனிவராகி வேள்வி செய்தார். இந்த கோள்களெல்லாம் நிலைத்து நிற்க வேண்டும், ஒழுங்காக அதே இடத்துல வந்து சுற்றி வர வேண்டும், எல்லாம் வந்து அதது பணிகளை செய்ய வேண்டும். கோள்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம பூமி, சந்திரன், சூரியன், புதன், வியாழன், செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள் சரியா, 9 கிரகங்கள், அது அதுக்கு அதிகமாக நிறையா இருக்கின்றன. இவைகள் எல்லாம் வேள்வி செய்யக்கூடிய அந்த வகையிலே இருக்கக்கூடியதாக, ஆய்ந்தெடுக்கும் கிளமான வேங்கை மரம் உண்டு. அந்த வேள்வி செய்த முனிவராகி இருந்த அந்த முருகப்பெருமான் அந்த இடத்துல ஒரு வேங்கை மரமாக இருக்கிறது. வள்ளியை மணப்பதற்காக முருகப்பெருமான் வேடமிட்டு வேடர்களாக இருந்து வேங்கை மரமாக ஆன கதையும் உண்டு. வேங்கை மரம் உண்டு. காய்ந்த இடம் சிவனோடு வேலவரின் யாழ்ப்பாணம் துறை மேற்கே, அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திற்கு மேற்கு புறத்தில் ஒரு காய்ந்த இடம் இருக்கிறது. அங்கு சிவனோடு வேலவர் இருக்கிறார். அங்கு சிவபெருமான் சிவலிங்கம் பெரிய லிங்கமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய மேற்புறத்தில். அங்கு வேலவர் முருகப்பெருமானும் இருக்கிறார், முருகனும் இருக்கிறார். வேலவரின் பானம் துறை மேற்கே, அந்த யாழ்ப்பாணத்தினுடைய துறையினுடைய மேற்கே ராவணன் கோட்டை உண்டு, அகழி உண்டு. அங்கு வந்து ராமாயண காலத்தில் இருந்த ராவணீஸ்வரன் அழிந்து விட்டான், அவனுடைய அந்த கோட்டை உண்டு. விண்ணுலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பி தான் அந்த கோட்டையை அமைத்தான். அது விண்ணுலோகத்தில் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சிற்பி அமைத்ததனால் அந்த கோட்டைக்கு வந்து அழிவே கிடையாது, அங்கு இருக்கிறது. கோட்டை அகழி உண்டு. தவக்குரு வாங் சுக்கராச்சாரியார் சொல்லும் கிளை வளைவில், அவ வந்து சுக்கராச்சாரியார் இலங்கையில் தான் இருக்கிறார், அங்கு வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராவணனுடைய அந்த கோட்டையினுடைய வளைவில் இன்றும் தவம் செய்து கொண்டு வருகிறார். சொல்லும் கிளை வளைவில் அது போகின்ற அந்த வழியில் சக்கரத்தார் மலையாளம் சோலை உண்டு. சக்கரத்தார் யார் அப்படின்னு சொன்னால் திருமான். ராமபுரம் ஒரு காலத்தில் இலங்கைக்கு போய் அந்த ராவணனை அந்த அரக்கர்களெல்லாம் வீழ்த்தி விட்டு சீதா பிராட்டியை பார்க்க போகும்போது அந்த சோலை அது வந்து இன்னும் இருக்கிறது. அந்த சோலை அந்த இடத்துல தான் வந்து சீதையை வந்து ராவணன் வந்து சிறை வைத்தான், அந்த இடம் இருக்கிறது. அதாவது சக்கரத்தார் அப்படின்னு சொன்னால் ராமபிரான், சக்கரத்தார் மனைண்டா ராமபிரானுடைய மனைவி சீதை பிராட்டியார் மனைவியார். ஆலஞ்சிறை சோலை உண்டு. அங்கு வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்தில் தான் சீதையை வந்து சிறை வைத்திருந்தார். குரங்கு அனுமான் போய் அந்த மரத்தில் தான் தாவி விளையாண்டு சீதபிராட்டினுடைய கனையாளிலாம் கொடுத்த அந்த வரலாறுலாம் சொல்லப்படுகிறது. ஆலம் சிறை உண்டு, சோலை உண்டு. அங்கு வந்து சீதபிராட்டினுடைய ஒரு சோலை, அந்த ஆலமரச் சோலை உண்டு. தெற்கே நல்லூர் முருகனோடு உரையும் லிங்கம் வேம்பும் உண்டு. தெற்கே அந்த யாழ்ப்பாணத்தினுடைய அந்த தெற்கு பகுதியில் பார்த்தோம்னா நல்லூர் என்ற ஒரு பகுதி உண்டு. நல்லூர் உள்ள ஒரு முருகப்பெருமானுடைய மகத்தான கோயில் உண்டு. கோயில் முருகனோடு உரையும் லிங்கம் வேம்பும் உண்டு. அங்கு வந்து ஒரு பெரிய லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்தை சுற்றி வேப்ப மரங்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது. அதனுடைய வேப்பங்காய்கள் எல்லாம் அந்த லிங்கத்தின் மீது விழுகின்றன. எதற்கு அப்படின்னு சொன்னால், திருநீலகண்டர் நஞ்சை உண்டவர் அல்லவா அந்த சிவபெருமான், அவர் லிங்கமாக இருக்கின்ற பொழுது அந்த கசப்பான அந்த வேப்பங்காய்கள் எல்லாம் அவருக்கு விழுந்து அபிஷேகம் செய்கின்றன. வேப்பம் சோலை உண்டு, வேப்ப மரம் உண்டு என்ற வகையில் நாம் வந்து பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இலங்கை வந்து கடல் தீவில கடலுடைய மத்தியில் இருக்கிறது. அது ஒரு நாடாக திகழ்கின்றது. அந்த நாடே ஆரம்ப காலத்தில் ராமபுரான் சென்று ராமணீஸ்வரனை அழித்து அந்த இலங்கையை கைப்பற்றி பிபிசுனரிடம் கொடுத்தார். பிபிசுனர் இது
இதற்கு முன்பு வந்து அது யாருடைய கையில் இருந்தது என்றால் குபேந்திரனுடைய கையில் இருந்தது. குபேந்திரனை விரட்டிவிட்டுத்தான் ராமேஸ்வரன் அந்த நாட்டை கைப்பற்றினான். அங்கு வந்து குரங்கு படைகளோடு அனுமானும் சேர்ந்து சென்று கடலில் வந்து பாலம் அமைத்து சென்று அந்த அரக்கர்கள் அந்த ராவணீஸ்வரனெல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டு அங்கு வந்து சிறையில் இருந்த சோலையில் இருந்த ஆழம் சிறையில் இருந்த சீதாபிராட்டியர் மீட்டி வந்தார் என்ற வரலாறு சொல்லப்படுகிறது. அங்கு வந்து ராவணீஸ்வரன் கட்டிய அந்த கோட்டை இருக்கு. அங்கு சுக்கராச்சாரியார் வந்து இன்னும் தவம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அந்த வளைவிலை அங்கு அந்த சிறை அந்த இதுகள்லாம் இருக்கிறது, அந்த சோலைகள்லாம் இருக்கிறது. அந்த ஊரனுடைய தெற்கு பகுதியில் நல்லூர் என்ற ஒரு பகுதி உண்டு. அங்கு முருகப்பெருமான் இருக்கிறார். அங்கு ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அந்த சிவலிங்கத்தை சுற்றி வேப்ப மரங்களெல்லாம் இருந்து வேப்பங்காய்கள் அந்த வேப்பம் இலைகள் அந்த முருகப்பெருமானுக்கு அந்த அதாவது நஞ்சு உண்ட அந்த சிவலிங்கத்திற்கு அந்த சிவபெருமானுக்கு வந்து கசப்பான அந்த வேப்பங்காய்கள் இலைகள் வந்து அபிஷேகமாக விழுகின்றன. அந்த லிங்கத்தை சுற்றி வேப்பஞ்சோலைகள் உண்டு, அதிகமாக உண்டு என்பதனை இன்றைய நிலையில இடமும் அமையும் எடுத்துரைத்தல் என்ற பகுதியில் இத்துடன் முடிகிறது. ஆனால் அதனுடைய பாட்டு வரிகளை நாம் வந்து பார்ப்போம். கொழும்பு மலைத்தீவு கொண்டு மேலாகி ஆளி மத்தியில் ஒரு நாடாய் தீவும் குரங்கோடி வில்லுடைய ஏவுதலால் அதை விபீஷணரிடம் கொடுத்தார் குபேரன் முன்பு தந்த அபிராமி மகன் மாஞ்சூரரையும் மயிலாக்கி விட்டாரே. தவித்தலாக வேள்வி செய்யும் தால் உண்டி முனிவராகி நிற்பவரை தேல் சுமக்கும் தேவிதனை நாள் முழுவதும் கோள் முதலில் சாய்ந்திடாததால் உதிர்த்து வேள்வி செய்யும் இத்தவைகளும் ஆய்ந்தெடுக்கும் கிளமான வேங்கை மரம் உண்டு காய்ந்த இடம் சிவனோடு வேளவரின் யாழ்ப்பாணம் துறை மேற்கே ராவணன் கோட்டை அகலி உண்டு தவக்குருவாம் சுக்கராச்சாரியார் சொல்லும் கிளை வளைவில் சக்கரத்தார் மனையாளும் சிறை சோலையுண்டு தெற்கே நல்லூர் முருகனோடு உறையும் லிங்கம் வேம்பு உண்டு